இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரொம்ப பொருளெல்லாம் நம்மளுக்கு இல்லைங்க ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் முடி டோட்டல் முடியும் நல்லா கருமையாக்கிடலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போயிட்டு ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருளை வச்சு ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சு நம்ம எப்படி முடியை வந்து கலர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நிறைய முடி டோட்டலாக வந்து கருமையாகுங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் நல்லா ஃபில்ட்ரு தண்ணியாக எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு டம்ளர் வந்து அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கும் இது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்போ உங்கள் முடியெல்லாம் நிரந்தரமாகவே நல்லா கருமையாயிருங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹே டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு எடுத்துருக்கேன் உப்பு வந்து நல்லா கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது நம்ம தலைக்கு போடுறதுனால கண்டிப்பாக உப்பு வந்து நல்ல உப்பாக பயன்படுத்துங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் இப்போ உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நிறையா பேர் வந்து சால்ட்டு போடுவீங்க சால்ட்டு போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து நீ கல்லுப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப கையில் வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ பவுடர் டீ பவுடரை நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து த்ரீ ரோசஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டீ பவுட்ரு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மசால் டீ தூள் மட்டும் போட வேண்டாம் ஒரு டீஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடணும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது நீங்கள் உப்பு போட்டதுனால நல்லா எல்லாம் வராதுங்க மேலே நல்ல உப்போடு சேர்ந்து இது நல்லா வந்து கலர் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிக்கேஸன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா ஒரு முக்கால் டம்ளர் அரை டம்ளர் வர வரைக்கும் இந்த டீ தூளையும் அந்த உப்பையும் வேக வைக்கணுங்க நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது நல்லா ரெடி ஆகிருச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர் வந்து திக்காக மாறி வந்துருச்சு ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து டீத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை நாங்கள் சால்ட்டு தான் சேர்ப்போம் அப்படின்னா நீங்கள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம கொதிக்க வச்ச அந்த டிக்கர்ஸனை இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஒரு சல்லடை வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிருங்க அவ்வளோதான் நல்லா வந்து நம்ம ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் போட்டோம் அந்த உப்பும் டீத்தூளும் வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ அதை நல்லா ஆற விட்டுடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கலரே வந்து வேறு மாதிரி வந்து நம்மளுக்கு மாறி வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த ஹேர் டேக் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும் இப்போ இது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கலர் இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலர் வந்து மாறும் அது வரைக்கும் நம்ம இது வெயிட் பண்ணலாம் நல்லா வந்து ஆற விட்டுருவோம் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு வந்து கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க இது இன்னும் இங்கே வைக்க வைக்க இது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்கட் கலர் சேடல் வந்து நம்மளுக்கு மாறிடும் அந்த உப்போட தன்மையும் அந்த டீத்தூளோட தன்மையும் இந்த அளவுக்கு வந்து மாறிட்டு வருது இதை வந்து நல்லா நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க காட்டன் எடுத்துகிட்டு இது சிம்பிளானது ஹேர்டே தான் எங்களுக்கு ஹேர்டே வந்து அப்ளை பண்ண பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இது எந்த வயதினரும் இதை வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுறலாம் இது பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு வர்றப்போ உங்கள் முடியெல்லாம் வந்து கரு கருன்னு மாறுறது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே சாம்பல் நிறமாக மாறி வருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக கருப்பாயிரும் இது நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் செக் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் எடுத்துகிட்டு முடியல பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த காட்டன் என்ன கலரில் மாறுது பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து கலரில் மாறும் இது அப்படியே நீங்கள் முடியல எங்கெல்லாம் நரமுடி இருக்கோ அந்த ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு லைட்டாக நீங்கள் அப்படியே வந்து எல்லா முடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கால்ப்பில் நல்லா வந்து மசாஜ் கொடுங்க அதுக்கு அடுத்து முடியில் ஃபுல்லாக போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் தலையை நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் சீயக்காய் தூள் போட்டு குளிக்கலாம் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நிரந்தரமாக நாலு சீக்கிரமாகவே முடி வந்து கருப்பாயிரும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ரெமெடி ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் முடியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பேர் என்ன பண்ணுவீங்க இதை ரெடி பண்ண உங்கள் முடியில் வந்து அப்ளை பண்ணுங்கக்கா அப்படின்னு காமிக்கிறீங்க எங்கள் தலை நீங்கள் உப்பு போட்டுக்கிறீங்க முடி உதுரும் அப்படின்லாம் சொல்லுவீங்க நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு முடி வந்து நல்லா ஆயில் இல்லாமல் கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் பண்ணுங்க அப்போ தான் முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நரமுடி இருக்கிற இடத்துல இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காட்டனில் நல்லா டிக் பண்ணிக்கோங்க இதை இன்னும் நீங்கள் திக்காக கூட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் திக்காகும் நல்லா கொதிக்க வைக்க வைக்க இந்த மாதிரி வந்து காட்டனில் எடுத்துகிட்டு பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே ஒழுகு விடாமல் இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவது நீங்கள் முடியில் ஃபுல்லாக லைட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்ல இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக விட்டுருங்க நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த ஹேர் டை நீங்க அப்ளை பண்ண எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லா போட்டுருங்க ஃபஸ்ட்டு நல்ல ஹால் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் இப்படி கொடுத்தாலே போதும் நீங்கள் வேர்க்கால் வரைக்கும் நல்லாவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நரமுடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க நீங்கள் வந்து இது கொடுத்துட்டு வரப்போ முடி வந்து நல்லா வர முடியும் நல்லா கருப்பாக வளரும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் கையை வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் கொண்டை போட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொண்டை போட்டுருங்க கொண்டை போட்டுட்டு இந்த மாதிரி முன்னாடி சைடெலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஏன்னா அந்த முன்ன நெத்திக்கு முன்னாடி காதம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து முடி நரைக்குது இல்லையா அதனால் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெர்பல் சீயக்காய் தூள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தலையை அலசிடுங்க வாரத்தில் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு இதை பயன்படுத்துங்க சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் டே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் டேயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக இருந்தாலும் ரிசல்ட் நல்லா பா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஹேர் எல்லாமே சாம்பல் கலராக மாறும் அடுத்தடுத்து வர்றப்போ அப்படியே வந்து கருமையாக மாறிடும் எடுத்ததே வந்து கருப்பாக மாறாதுங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் இப்போ போட்ட செகண்டில் அக்கா அப்படின்னு கேட்டால் இது போய் வேர்காள்க்குள்ளே நல்லா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு ட்ரிப்பு தொடர்ந்து போடுறப்போ தான் உங்கள் முடி வந்து நல்ல கலர் மாறி வரும் ஒவ்வொரு உடம்பை பொறுத்து டக்குன்னு மாறும் சில உடம்புக்கு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் எந்த ஹேர் ஹேர்டேயுமே தொடர்ந்து பயன்படுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாய்